இன்று உங்கள் முன்னால் பேசுவதற்கு இந்த வேலை வாய்ப்பிற்கு என்னுடைய பெற்றோருக்கு மேலாக என்னுடைய முதல் காரணம் தெய்வத்துக்கு மேலாக காரணம் என்பது நம்முடைய கெமிஸ்ட்ரி ஆசிரியர் அவர்கள் தான். என்னுடைய ஒன்பதாவது வகுப்பிலிருந்து என்னை ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நான் சங்கடப்படக்கூடிய நேரங்களில் எல்லாம் எனக்கு ஒரு சக தோழனாக ஒரு பெற்றோராக இருந்து சங்கடப்பட வேண்டாம், புரியும், படிச்சிருவேன், நல்ல மார்க் எடுப்பேன், கவலைப்படாது அப்படி எனக்கு புரிஞ்சுக்கிற விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னுடைய குடும்ப சூழல் வேறு, என்னுடைய குடும்ப சூழல் எல்லாத்தையுமே சார் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. என்னுடைய ஊர் கடையநல்லூர், சார் இருக்குது வாசநல்லூர், எப்படி தெரியும் அப்படின்னா அதுதான் ஒரு ஆசிரியருடன் ஒரு மாணவன் ஒரு வித்தியாசமாக இருக்கிறான். வகுப்பறையில் அவன் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறான், என்ன பிரச்சனை, அப்போ அவனுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு கேட்டு என்ன அப்படி என்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் அப்பப்போ என்ன பாடினாலும் சரி சார் கேட்பாங்க, புரியாப்பா படிக்கிறியா, என்ன சரியா இருக்கா, புரியலாம் கேளு இப்போ அப்படின்ட்டு வாழ மட்டும் இல்லை வாழ்க்கையில் எல்லா நிலைகளையுமே வந்து நம்மளை வந்து மேலும் பல்வேறு சிறப்புக்குள்ளாக்கியவர் நம்முடைய கிருஷி ஆசிரியர் அவர்கள் மற்றும் எல்லா ஆசிரியர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நவரத்தினங்கள் அந்த வகையில். ஏன்னா நம்ம எல்லாரும் நினைப்போம் ஒரு பாடம் அந்த மாணவனுக்கு புரியவதற்கு ஆசிரியர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நினைப்போம். ஆசிரியர் ஒரு காரணம், அடுத்து குடும்ப சூழ்நிலை, அடுத்து சக மாணவர்கள், சரௌண்டிங்ஸ் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். என்னுடைய குறை சொல்லக்கூடாது, இருந்தாலும் என்ன அப்படின்னா என்னுடைய குடும்பத்தில் அப்பா அம்மா எப்போதுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரும் நம்ம நம்பிக நல்லவர்கள், அடிக்கடி அவர்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்காது, ஒரே சண்டை, வளர வீட்டில் சாப்பாடு இருக்காது. நிறைய நாட்கள் நான் இங்கே வரும்போது சாப்பாடு கொண்டு வந்திருக்கவே மாட்டேன், மாணவர்களுடைய யார்ட்டையும் நான் சொல்லவும் மாட்டேன், மதியம் சாப்பிடாமல் இருப்பேன். சாப்பாடு வசதி இருந்தாலும் அதை செய்து வரக்கூடிய நிலையை வந்து தாய் இருக்க மாட்டான். அப்படின்னா அவங்களுக்கு லேச மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தாலும் அந்த புரிதல் இல்லை, அப்படிப்பட்ட சூழலில் வந்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுடைய வகுப்பறையில் வந்து நமக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழல், அந்த பாடங்கள் மீது முழுவதாக ஒரு ஈடுபாடு இல்லாத, ஏன்னா வீட்டில் ஒரு பிரச்சனையில் இருந்துட்டு இங்கே வந்து இருக்கும்போது பாடங்களை உள்வாங்க முடியாத சூழல். ஆனால் நமக்கு எல்லா திறமைகள் இருக்கும், மனநிலை வந்து சரியாக இருக்காது. அப்படி இருக்கும்போது ஆனால் அப்பாவுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, அப்பா வந்து பிஸ்னஸ் ஃபுல்லாகவே இன்னைக்கு கைலி கர்ச்சிப்பை வந்து கேரளா முழுவதும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் இருக்காங்க. அப்போ இருந்தே அந்த பிஸ்னஸ் அந்த டென்ஷன்லேயே இருந்துட்டு இருப்பாப்புல. ஆனாலும் படிப்பு மேலே அதிக, அவங்க படிக்கலை, படிப்பு மேலே அதிக ஒரு ஈடுபாடு உண்டு. கற்கை நின்றே கற்கை நின்று பிச்சை புயினும் கற்கை நின்றேன்னு அடிக்கடி அந்த வார்த்தையான்ட்டு சொல்லிட்டே இருப்பாப்புல. நைட்டு தூங்க எழுப்பி விட்டு இன்னைக்கு படிச்சா அப்படின்னு அங்கே பார்ப்பது சாப்பிட்டியான்னு கேட்க கிடையாது. ஆனால் அவ்வளோ ஆர்வம் உண்டு. ஆனால் அந்த இது எதற்கான சூழ்நிலை, நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும். அப்போ ப்ளஸ் டூ முடியுது, அப்போ அப்பா என்கிட்ட கேட்குறாப்புல என்ன நைன்த்து ஒரு தடவை ஸ்கூல் போக முடியாது அப்படின்னால பிக்கப் பண்ண முடியலை அப்படின்னு பயங்கரமாக அடி, காலுக்கு முட்டி கீழே பார்த்தீங்கன்னா ஆராசாரே பார்த்து இந்த ஸ்கூலில் கூட இப்படி நாங்கள் அடித்ததே இல்லையா அப்படின்னு சார் தான் பார்த்தாங்க, பார்த்துட்டு சாரையே கண் கலங்கிட்டாங்க. முட்டி கீழே பார்த்தீங்கன்னா அப்படி கோடு கூடா இருந்தது. அந்த சூழலில் வந்து மறுபடியும் நினைஞ்சிடாங்க, நான் ஒரு வாரம் ஸ்கூல் வரல, மறுபடியும் அப்பாவை கூட்டு வந்து என்னை பள்ளியில் சேர்க்குறாங்க, படிப்பு வந்து விடவே கூடாது அப்படின்னு. அப்பவும் நான் சார் ஒரு தடவை டென்த்து முடிச்சிட்டேன், டென்த்தில் 397 மார்க் எடுத்திருந்தேன், அப்போ ஃபஸ்ட் குரூப் கிடைக்காத சூழல் இருந்தது. அப்பவும் அப்பா விடலை, நேராக சாரை வந்து வீட்டில் வந்து பார்த்து வாசலுக்கு வந்திருந்தோம், சார் எப்படியாவது இவன் சயின்ஸ் குரூப் இல்லை மேத்ஸ் குரூப் தான் எடுக்கணும், படிப்பான் சார், எப்படியா நீங்கள் படிக்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லி மறுபடி கடைசி சூழலில் தான் எனக்கு வந்து அந்த குரூப் கிடைச்சிது. அதுலேயும் மறுபடி கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. ப்ளஸ் டூ வரை முடிச்சாச்சு. எதுக்காக சொல்லுவேன்னா ப்ளஸ் டூ முடிச்ச பின்னால ஒரு 800 மார்க் பக்கத்தில் தான் எடுத்திருந்தேன். அடுத்து அப்பா கேட்குறாங்க வசதி இருக்குது, என்ன படிக்க போகிற, என்னன்னாலும் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் பார்த்தேன் நம்மளுடைய படிக்கிறதோட வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு. இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல்லூரி தான் நம்ம சொல்லலாம், அந்த ஒரு கல்லூரி தான் இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்குது. 3000 பேர் இருக்கும், அந்த 3000 பேர் வந்து ஹாஸ்டல் தான், டே ஸ்காலர் கிடையாது. விவேகானந்தா ஆசிரமம் சோழம் தான் அப்படின்னு இருக்குது, உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, திருவேடகம்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹாஸ்டல் தான், யாருமே வெளியில் போக முடியாது, அவுட்டிங் கிடையாது. அதாவது மாணவர்களை மாணவர்களை மட்டும் பார்க்காம குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நம்ம அது ஜெயிலின்னு சொல்லக்கூடாது, ஃபுல் டைம் 24 hours நம்ம வாட்ச் பண்ணி அவனுடைய பன்முக திறமையை, அவன் எந்த ஃபீல்டு அவனுக்கு பிடிச்சிருக்கு அதில் சேனலைஸ் பண்ணலாம். சிலர் ஸ்போர்ட்ஸாக அன்றைக்கி எங்கள் கல்லூரியில் படித்த நிறைய பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகும். திருநாவுக்கரசுன்னு ஒரு கமிஷனர் இருப்போம், ஐபிஎஸ் லெவலில் இருக்கார், மதுரையில் இருந்தார், சொந்த ஊர் தேனி,
காண்டிப்பட்டி என்னோட சீனியர் பிசிக்ஸ் தான் அங்கதான் பண்ணாப்ல இந்த மாதிரி நிறைய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அப்படின்னு பல்வேறு ஏன்னா உள்ளே மூணு வருஷம் அப்ப அந்த சூழல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்க பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் இந்த ஆடி ஹாலிடேஸ் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு நாள் லீவ் விடுவாங்க அப்பதான் வீட்டுக்கு வர முடியும் அந்த அஞ்சு நாள் நான் வீட்டுக்கு வர மாட்டேன் ஏன்னா எனக்கு இதை கூட அந்த சூழல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மூணு வருடம் முழுவதுமாக அந்த கல்லூரியில இருந்து கொஞ்சம் என்னை நல்லா நான் வளர்த்துக்கிட்டேன் அதற்கு பின்னால எம்எஸ்சி சார் சொன்ன மாதிரி சிவாசி அஞ்சா காலேஜில் வந்து இடம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சாதாரணமாக வந்து கிடைக்காது அப்போ எல்லாரும் என்ட்ரன்ஸ் எழுதினாங்க என்ட்ரன்ஸ் எழுதும்போது அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அப்போ அங்கே உள்ள பிரின்ஸிபால் சார் கேட்குறாரு ஒவ்வொருத்தங்களா பாட்டு விவேகானந்த காலேஜில் யாரோ படிச்சிருந்தா யாரும் சாரா உங்கள் பேர் ரொம்ப ஸ்டாலின் அப்படி அங்கே பண்ணீங்களா ஆமாம் நீ என்ட்ரன்ஸ் எழுத வேண்டாம் நேரடியாக எம்எஸ்சியில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் தேவையில்லை அப்படின்ட்டாங்க அது அந்த கல்லூரி மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை நம்ம மேலே நம்பிக்கை இல்லை அந்த கல்லூரியில் படித்த பையன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சட்டத்திட்டங்களுக்கோ அவனை வந்து அவன் உருவாக்கி கொள்வான் நம்மளால் நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு அங்கே என்ட்ரன்ஸ் எழுதாமல் சேர்ந்து நான் ஒருத்தனாக தான் இருப்பேன் சேர்ந்து அந்த டிகிரியும் அரியர் வைக்காமல் நான் முடிச்சு அப்போ நான் ஃபைனல் இயர் பண்ணும்போது சார் வந்து இன்ஃபில் பண்ண வர்றாங்க அப்போ ஒரு சந்திப்பு இருந்தது அது எம்எஸ்சி முடிச்ச பிறகு அதுவரை என்ன எல்லா கேட்கலாம் என்ன செய்ய போறா அதுவரை எனக்கு வந்து வேலைக்கு போகணும் அரசு வேலைக்கு போகணும் அந்த மாதிரி என்ன இல்லை பிஸ்னஸ் பார்க்கணும் பிஸ்னஸ்ல நல்லா பெரிய ஒரு 200 பேருக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் நம்மளோட ஹேண்ட்லூம் இதாக இருக்கு அப்படின்ட்டு எம்எஸ்சி முடிச்ச உடனே அப்பா வந்து என்ன பண்ணா கேரளாவில் ஒரு கடை ஓப்பன் பண்றாங்க அது நான் மொழி தெரியாது எனக்கு கேரளா ஒன்றும் தெரியாது அப்போ தான் முத முதல் போகிறோம் கோட்டயத்தில் போகிறோம் இனி நம்பி ஒரு கடையை ஹோல்சேல் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 வருஷத்தில் டெவலப் பண்ணுறேன் டெய்லி 4000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது ஒரு பார்ட்னர் இருந்தார் லாபம் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டாரு நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணுறேன் ரன் பண்ணி 4000 ரூபா வித்துட்டு இருந்ததா 60000 ரூபா டெய்லி அதனோட இதை வந்து கொண்டு வர்றேன் ஹோல்சேல் ஹேண்ட்லூம் அண்டு பவர்லூம் அந்த இதை கொண்டு வந்து எப்படி கொண்டு வர்றேன்னா அது வந்து என்னுடைய கல்லூரியில் படித்த பாடம் வியாபாரிகள் வந்து கேட்கும்போது கடன் கேட்குறாங்க மறுபடியும் கடனை திருப்பி தருவதில்லை அப்போ என்ன பண்ணுறது அந்த துண்டு வியாபாரிகள் அப்படிங்கிற டெய்லி வந்து துண்டு எடுத்துகிட்டு போவாங்க விற்பாங்க அப்போ அவங்களோட சேர்ந்து அவங்களோட ஐக்கியமாகி அவங்களோட உணவு இருந்த அவங்களோட டீ சாப்பிட அப்படியே ஒரு 50 பேர் அதை வச்சு என்ன அந்த டெய்லி அந்த டேன் ஓவர் நல்லா இருந்து கடையை நல்லபடியாக வளர்த்தோம் அந்த சூழலை தான் அப்பவும் அப்பா என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இது மட்டும் போதாது ஒரு பிஎட் எப்படியா எனக்காக பண்ணணும் அப்படின்னு வேண்டாப்பா நான் பிஎட் பண்ணவே மாட்டேன் பிஎட் பண்ணால் நீங்கள் மறுபடியும் வேலையை போகணும்னு சொல்லுவீங்க பிஸ்னஸ்லேயே இருந்ததா அப்படின்னு இல்லைப்பா உன்னோட மனநில வந்து பிஸ்னஸ் செய்யறதுக்கு செட் ஆகலை உனக்கு வந்து புரிஞ்சுக்கூட சக்தி இல்லை நல்லவங்களை கெட்டவங்களை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த இது வந்து உன்ட்ட இல்லை நீ எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்குற அது இதில் செட் ஆகாது நீ பிஎட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அங்கே எனக்கு கோட்டயம் மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டியில் 2004 ஒரு பிஎட் சீட் வாங்கி கொடுக்குறாங்க அங்கே அங்கே உள்ள மக்களோட நான் பண்ணுறேன் அதான் எனக்கு உண்மையிலே ஒரு ஆனந்தம் எங்கள் ஊரில் இருந்து ஒரு 1000 பேர் நம்ம ஏரியாவிலேருந்து வியாபாரம் செய்ய போயிட்டு அங்கே போய் நான் அவங்களோட சேர்ந்து அந்த ஒரு பிஏ டிகிரி பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்த படிப்பு என்பது அந்த பிஎட் அங்கே தான் அப்போ தான் அவங்களுடைய கல்வி திறன் தெரிஞ்சு வெறுமனை புத்தக சுமை மட்டும் இல்லாமல் மாணவர்களை அவங்களுக்கு தனித்திறனுக்கு ஏற்ப பல்வேறு நிலைகளில் சைக்காலஜி பல்வேறு பாடத்திட்டங்கள் எல்லா உளவியல் சார்ந்த எல்லா விதங்களையும் வந்து உலகத்தில் மிகவும் அதிசயத்தக்க நம்ம பார்க்கவே முடியாத ஆட்கள் கூட நமக்கு செமினார் எடுப்பாங்க கிளாஸ்ல அவங்க டீச்சிங் பண்ணும்போது நம்ம அவங்க எல்லாரையும் நான் எல்லாம் நம்மளுடைய பள்ளி படிப்பையே நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு உண்மையிலே உண்டு நம்ம அகமது சார் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நடக்கும் போது அதோட லைவ் ஆகும் நம்ம அந்த இதையும் மற்ற இதாக போகும்போது அதோட நம்ம என்ன சேர்ந்து போவோம் அந்த மாதிரி பயணங்கள் அந்த மாதிரி இருந்தது முடிச்ச உடனே ஒரு தேர்வு டிஆர்பி 2004 டிஆர்பி வந்து எக்ஸாம் எழுதினோம் எழுதினவுடனே நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்போ நம்ம ஃபீல்டு ஆக்சிடெண்டாக டீச்சிங் ஃபீல்டாக ஆயிடுது மறுபடியும் இந்த ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு இந்த பணியை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை சிறப்பாக செய்யலாம் இருந்தாலும் அந்த பழைய மனநிலை மாணவர்களை அடிக்கணும் மாணவர்களை அதிகம் மார்க் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது என்னுடைய இது இல்லாமல் என்ன ஆகிப்பிடிச்சு அப்படின்னா அதனால 10th கேட்டு வாங்கலை நான் +1 மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறேன் நானும் என்னுடைய ஒய்ஃப் 2 ஒரே ஸ்கூலில் கடையனூர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் நான் சயின்ஸு என்னோட மிஸ்ஸஸ் வந்து மேத்ஸ் பிடியாக இருக்காங்க 2 ஒர்க் பண்ணுறோம் நான் எப்படி இந்த லெவலில் கடைசியாக இருக்கணும் அவன் வந்து யூனிவர்சிட்டி டாப் ரேங்கு
டாப் ஃபோர்த் அப்படின்னு சொல்ல மாதிரி எல்லாமே கோல்டு மெடலிஸ்ட் அந்த மாதிரி. ஆனாலும் என்ன எனக்கு ஒரு சந்தோஷம்னா, டிஆர்பியில் நான் ஃபர்ஸ்ட் சீட்டு முதல் அட்டம்ப்டே நான் பாஸ் பண்ணேன், ரெண்டாவது அட்டம்ப்டில் தான் பாஸ் பண்ணி உள்ளே வந்தாப்பில். அப்போ அதில் என்னென்னா, படிப்பு ரெண்டாவது, நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய வழிகள், நம்மளுடைய வேதனைகள் வாழ்க்கையில் நாமளும் சாதிக்க வேண்டாம். நம்ம ஒரு மனிதனாக மாறணும், இந்த சமுதாயத்தில் ஒரு பண்பட்ட மிருகத்திலேருந்து மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து மாறணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி நம்ம இருந்து. எனக்கு ரெண்டு குழந்தைகள், அப்போ சார் வந்து இடையில எக்ஸ்ட்ரா லைன் ஸ்கூலுக்கு வரும்போது நான் உடனே ஓட ஓடி போய் பார்த்தேன். அப்போ கெச்எம்ஸ்க்கு எல்லாருக்கும் ஆச்சரியம், நான் சொன்னேன், மேடம் எல்லாம் ப்ராக்டிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தேன், சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க கெமிஸ்ட்ரியில், பிள்ளைய எதுவும் பார்த்து எழுத முடியாது, எழுந்த முடியாது, படித்தது மட்டும் எழுதலோ அப்படி இல்லை, இல்லை சார் தெரியும், யாருக்கே தெரியும், ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க அப்படியா சார் அப்படின்னு அந்த நூர்ஜான் டீச்சர் சொல்லுவாங்க. சார் அது மாதிரி ரொம்ப சிறப்பாக ப்ராக்டிக்கல்லாம் நடந்தது. அந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு 11th மட்டும் நான் ஹேண்டில் பண்ணுறேன், எந்த மீட்டிங்கும் நான் போகிறதில்லை. இந்த அதனால் நிறைய சாருக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறேன், காசு பண்ணி சார் கேட்டாங்க, கிட்டத்தட்ட 12 வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணுறீங்க, நான் இதுவரை பார்த்ததே இல்லை. குணசேகர சார் எப்போ பார்த்துருக்கேன், லட்சுமண் சார் நான் ஸ்கூலில் மீட்டிங்கில் பார்த்ததில்லை, மீட்டிங் எதுவுமே அட்டன் பண்ணுறது கிடையாது, 9th 10th எஸ்எஸ்சி ஆர்எம்எஸ்சி எந்த மீட்டிங் போகிறதில்லை, ப்ளஸ் ஒன் மட்டும் ஃபீஸ் எடுத்துகிட்டு ஸ்கூல்லேயே இருந்துருது. அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான, சார் சொன்ன மாதிரி சில பிள்ளைங்க வந்து சூசைடு அந்த மாதிரி எங்கள் ஃபுல்லாமே கேர்ள்ஸ், பெண் குழந்தைகள் தான் படிக்கக்கூடிய பள்ளிகள், அதில் நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் ஜென்ஸ் இருக்கோம், இது எல்லாமே லேடிஸ் டீச்சர்ஸ் தான். அப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மணிகண்ணனுடைய பொண்ணு கூட என்கிட்ட என் வீட்டு மட்டும் 9th படிக்கிறாப்புல சொல்லுவாப்புல, அந்த மாதிரி அந்த பிள்ளைகளுடைய நலன்கள், ஏன்னா நம்மள மாதிரி நிறைய வயதான பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய இருக்குது, நம்ம எல்லாம் மேல்தட்டு மக்களே பார்த்துட்டு இருக்கோம். நிறைய கல்வினா என்னென்ன, இப்போ என்னுடைய குழந்தைய எடுத்துக்கிட்டோம்னா, என்னுடைய குழந்தைய இப்போ படிக்கும்போது எங்கள் அப்பா சொல்கிறாப்புல, இப்போ நீ எவ்வளோ பரவாயில்லப்பா, இப்படி படிக்க வைக்க படிக்காமலே இருந்திருக்கலாம், ஏன்னா அவள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போட கில்டனில் படிக்கிறா, அவங்க அம்மா சாயங்காலம் முடிச்சுட்டு 9 வர அவளை அந்த ஹோம்ஒர்க்கு மேத்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு என்னெல்லாமோ சொல்லி கொடு, நான் சொல்லியம்மா அதெல்லாம் வளரும்போது படிச்சுக்கிடுவான் அப்படி சொன்னால் அவள் கேட்கறது இல்லை. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட மென்டாலிட்டி, நம்ம மாணவர்கள் ஃப்ரீயாக விளையாட விடணும், அவங்க போக்கில் போய் அவங்களுக்கு தேவையானதை அப்பப்போ கற்றுக்கொடுக்கணும், அப்படி கற்றுக்கிட்டாதான் அவனாக கஷ்டப்பட்டு அந்த வழி அந்த பாதையை அமைச்சு கொடுக்கணும். டீச்சர் வந்து ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் சோர்ஸ், அவங்க படிக்கிறத வந்து ஒரு எளிமையாக்கக்கூடிய ஒரு கருவியாக தான் இருக்கும். தவிர இதை படி, இதை செய், அதை செய்யக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு காலத்திலையும் சொல்லவே கூடாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நமது பள்ளியில் உண்மையிலே நமது பள்ளி ஆசிரியர்கள் வந்து ஈடு வேற எந்த பள்ளிக்கும் ஈடு இணையே கிடையாது. நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் கெமிஸ்ட்ரியாரோ அவங்க சார் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சப்ஜெக்ட் கண்டென்ட்டை தாண்டி நமக்கு நடத்துவாங்க. இப்போ சார்லாம் அவங்க சார்லாம் கிளாஸுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு உற்சாக ஒரு துள்ளலாக அப்படி விடுவாங்க, ஏ என்னடா இப்படிலாம் இருக்க அப்படின்ட்டு வேகமா ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்படி தூங்கிட்டு இருந்தோம்னா அப்படி வச்சிருக்கேங்க அப்படி நேராக இருக்கும். யாரும் புக்கை எடுத்து நான் நடத்துன நான் பார்த்ததே இல்லை. அதே தான் நானும் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். ஒரு வரிதான் சரி, புக்கை பார்த்து வாசிக்க கிடையாது, தெரியலே எனக்கு தெரியலமா, அந்த கண்ணுக்கு ஏதாவது நமக்கு தெரியாத கண்டிப்பாக பிள்ளைங்க கேட்பாங்க, அது தெரியலமா, ஆனால் நான் படிச்சு வந்து அடுத்தாம நான் சொல்கிறேன். ப்ளஸ் ஒன்று எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஃபிசிக்ஸில் நிறைய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் அது எல்லாமே வரும், பிள்ளைங்க நம்மளோட செம பிள்ளைங்களா இருப்பாங்க. இப்போ தமிழ் மொழி இங்கிலீஷ் மொழி வேறு இருக்கு, சில பிள்ளைங்க நம்ம எடுக்க இங்கிலீஷை பார்த்து செலவு சிரிப்பா. இப்போ அவளை கூட்டு கேட்பேன், 10th எவ்வளோ மார்க்குமா எடுத்தேன் அப்படின்னு, சார் நான் 485, வெரி குட், அப்போ உனக்கு தரா இருக்கு அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிட்டு அவளை கூட மெத்தடில். இன்னைக்கு அவ ஒரு பொண்ணு வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், அமீரான் பேர், இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிட்டா. அப்போ அவளை நான் வந்து கோவம் நம்ம வரும் என்னம்மான்னு கேட்டேன், இல்லை சார் எனக்கு அந்த சில இது வந்து புரியவே இல்லை அப்படின்னு. 10th எவ்வளோ, நான் 485, இப்போ தான் அவன் எங்கள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 1139 மார்க் எடுத்து. அந்த மாதிரி குழந்தைகள் வந்து நம்ம என்னென்னா, நம்மளோட ஒரு லெவலில் பார்க்காம அவங்களோட லெவலில் இறங்கி அந்த மாதிரி பார்க்கணும். அடுத்து நம்ம தமிழ் சாரை சொல்லணும்னா, நம்ம 9th 10th இருந்து நான் சொல்லிடுறோம் ஒரு 5 நிமிஷம், குணசேகர சார் எங்களுக்கு மேத்ஸ் எடுப்பாங்க, எப்போ அடி விழுந்து சொல்ல முடியாது, அவ்வளோ பயமாக இருக்கும், ஆனால் மேத்ஸ் அவ்வளோ பிரமாதமாக எடுப்பாங்க. டியூஷன் எல்லாம் சார்ட்டு தான் படித்தோம். அடுத்து முருகேஷ் சார்ட்ட தமிழ் எனக்கு அடி விழலை, அதை சொல்லணும்னா பெரும்பாலும் யார்ட்டி நான் அடி வாங்கவே இல்லை, ஏன்னா ஒரு 60% மார்க்கு இப்படியா நான் படித்து எடுத்துருவேன், அடிக்கு பயந்தே எடுத்துவோம், அது வேற சாத்தன அடி வாங்க அடி வாங்கணும் நான் எடுக்கிறேன், தமிழ் சாட்டு அதே மாதிரி தான், ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்.
சிட்டில நம்ம ராஜாசிங் சார் இந்த திருக்குறள் எழுதிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இதை நான் என்னுடைய சொந்த நடையில் எழுதிட்டேன். அப்ப சார் கூட்ட எல்லாம் ஒன்னு 20 என்ன எழுதி காமிக்கணும், எல்லாம் 20 எழுதி 20 கரெக்டா இருக்கு, ஆனா ஒன்னே ஒண்ணு மாறி இருக்கு அப்படின்ட்டு கூட்டு நல்லா எழுதியிருக்க, நல்லா தான் இருக்கு, அருமையா இருக்கு, ஆனா இப்படி எழுதிருந்தா பரீட்சையில மார்க் கிடையாது, ஃபெயில் ஆயிடுவ அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு சீர்தூக்கி. அடுத்து காசு பண்ணி சார் மேக்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உண்மையில ஐஐடி ப்ரொஃபஸர்லாம் தோத்துருவாங்க, அவங்க எடுக்கும் போது ஒரு பிழை கூட வராது, ஒரு இடத்த கூட அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க மாதிரியா, அதாவது ஒரு ரெண்டு கணக்கு நடந்ததுலேயே அந்த பீரியட் முடிஞ்சிடும், அவ்வளோ அழகா நடத்துவாங்க. ஆனா அதை கவனிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்காது. அந்த அதே மாதிரி வின்சென்ட் சார், சார் சொல்ற மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி நான் சாரோட ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பேன், ஏன்னா 9th எங்க சார் தான் எங்க கிளாஸ் டீச்சரா இருந்தாங்க. அப்போ இங்கிலீஷ் எடுத்தாங்க, எடுத்து முடிச்சு சார் இடையில கொஞ்சம் லீவ் போட்டிருந்தாங்க, அந்த நேரத்தில் கன்னி அம்மா டீச்சர் அவங்க பதில சார் பதில கொஞ்ச நாள் வந்தாங்க. அப்போ டீச்சர் ஏதோ சொன்னாங்க, பிள்ளைங்க ஒழுங்கா கிராமர் சொல்ல மாட்டாங்க, உள்ள சொல்ல மாட்டேங்காங்க, எல்லாம் செய்ய மாட்டேங்காங்க அப்படின்னு சார் சொன்ன. எங்க பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும் அப்படின்னு எங்களையும் பக்குவமா எங்களையும் விட்டு கொடுக்காம டீச்சர் முன்னால சரியாயிருவாங்க டீச்சர் அப்படின்னு கொண்டு. இப்போ ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 எல்லாம் பாட்டினி சார் நடத்தும் போது அப்படி சொர்க்கத்தில் போன மாதிரி இருக்கும், எங்களாம் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அந்த பாடங்கள் பார்க்கும்போது அள்ளி விட்டம் புள்ளியதல் அந்த சூழகம் சூழ் பையன் சொல்லி அப்படியே ஒரு ரசனையோட அதை ஒரு ஆமாம் சார். அடுத்து நம்ம கமிஷன் சார் முறையா சார் சொல்லவே வேண்டியதில்லை, சார் நடத்தும் போது ஒரு வரி கூட அவங்க புக்க பார்த்து நடத்தினதே கிடையாது, அவங்க அதாவது ஒரு ஐஐடி ப்ரொஃபஸருக்கு ஈக்குவலாக அவங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை வந்து மிகவும் எளிமையாக வாழ்ந்து காட்டி இன்னும் இந்த அளவிலும் பல்வேறு என்னுடன் பணிபுரிந்த சிலர் எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் பல முன்னோடியாக இருக்கக்கூடிய பல்வேறு நிலையிலுள்ள எல்லா நம்மளுடைய மாணவர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக அவங்களுடைய கதைகள்லாம் எங்களுடைய பாடம் நடத்தும்போதே சொல்லுவாங்க. கல்லூரியில் நாங்கள் இப்படி தான் இருந்தோம், இப்படி இருக்கணும், வாழ்க்கையெல்லாம் இப்படி அப்படின்னு ஒரு நண்பராக இருந்து அவ்வளோ உண்மை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவங்க உண்மையில். அதுமாதிரி என்னோட வாழ்க்கையில் அதாவது ஒரு விளிம்பு நிலையில் உள்ள மாணவர்களுடைய வாழ்க்கையை தூக்கி விடுற ஒரு ஆசிரியர் தான் மிகப்பெரிய ஒரு பெருஞ்செல்வம். ஒரு நல்லா படிக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து நம்ம புக்க பண்ணி கொண்டு போயிடலாம், 480 மார்க் எடுக்கணும், 500 மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ஆனால் அவன் ஃபெயில் ஆயிடுவான். அவன் வாழ்க்கை கடை தெருவில் இருக்கவனா அவனுடைய வாழ்க்கையை வந்து தருணத்தை எங்கேயோ கொண்டு போகக்கூடிய ஒரு ஆசிரியரோட பணி வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நிலையில உள்ள மிக விரைவிட்டு என்னக்கூடிய இந்த உலக லெவலில் பார்த்தீங்கன்னா மிக விரைவிட்டு என்னலாம் அந்த மாதிரி ஆசிரியர் சூழல்களில் நம்மளுடைய ரத்னங்களா நம்மளுடைய முதல் ஆசிரியர் சக ஆசிரியர் விளங்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லணும், படிப்போட பல்வேறு பன்முகத்தன்மை ஆளுமை திறமை வாழ்க்கையில வந்து படிச்சா மட்டும் என்ன செய்ய முடியாது முன்னேற முடியாது. சார் சொன்ன மாதிரி சிலர் திட்டுவாங்க சிலர் ஏசுவாங்க, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இவையா ஏசுறா இவையா திட்டுறா நம்ம யோசிக்காம என்ன காரணம் நம்ம எவ்வாறு மாத்தி அமைத்துக்கலாம் அவ்வாறு நம்மளுடைய மானம் நம்மளுடைய குழந்தைய கூட செலவிடணும். சார் என்ன நான் ஸ்கூல்ல சந்திக்கும் போது நான் சார் நானும் வீட்டமாக ஒர்க் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அடுத்த வாரம் சொல்றாங்க, ஆனா ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப் இல்லாம இருக்கீங்க வீட்லயும் 24 hours கூடவே இருக்கீங்க ஸ்கூல்லையும், கவனமா இருங்க நல்லா இருக்கணும், சண்டை போடக்கூடாது சண்டை வந்துடக்கூடாது விட்டு கொடுத்து வாழுங்க ரெண்டு பேரும் ஏக்குவப்பாதீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த வார்த்தை அது வந்து அந்த நிலையிலும் அதாவது அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த மாதிரி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்து அவர்களை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லும். ஏன்னா இன்னைக்கு எல்லா வளங்களும் அழிஞ்சிருது, தண்ணி இல்லை, காடுகள் அழிஞ்சிருது, விலங்குகள் இல்லை, பல்வேறு சூழ்நிலை எல்லாம் கனிப்பொடி கனிப்பொடின்னு கண்டுபிடிப்பு அதிகமாக அதிகமாக ஒரு வகையில நன்மை இருந்தாலும் இந்த சமுதாயத்தை வந்து அதை வந்து ஒரு செல்போன்ல இருந்து அதை மிகப்பெரிய ஒரு கேடாக நம்ம பயன்படுத்துறோம். அந்த சூழல் மாறி மாணவர்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை வந்து நீங்க கொண்டு செல்லணும், நம்மளுடைய குழந்தைகளை நல்லா பேசுங்க விளையாட விடுங்க செல்போன் அதிகமாக பார்க்க விடாதீங்க அவங்களை நல்லா மேலோட்டமாக கண்காணிங்க, அதே சமயத்தில் அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அமைச்சு கொடுங்க, நல்லா விளையாட்டு அவங்களை விளையாட சொல்லிக் கொடுங்க, பல நீங்களும் விளையாடுங்க வீட்டில் அவங்களோட சைக்கிளிங் போங்க விளையாடுங்க ஓடுங்க. இந்த அளவு நான் பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கேன், இப்பவும் காலையில் 5 மணிக்கு எந்திக்கிறேன், ஹைஸ்கூலில் 5 to 6
மணி நேரம் ஓடுறேன். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்னா நிற்கும்போது நான் அவங்க ஃப்ரெஷ்காரனா அவன் முன்னாடி போய் நிற்கும் போது மாணவர்களே அப்படி நிற்கும் போது அவன் வந்து கேட்க மாட்டான். இப்ப நம்ம 40 வயசு ஆனாலும் முடி நரைச்சாலும் நம்மளுடைய பேச்சுகள்லையும் நம்மளுடைய உடல்லையும் ஓரளவுக்கு உறுதியா இருந்தாதான் அவன் வந்து கொஞ்சமாக நம்ம சொல்றதை கேட்பான். அப்ப முன்னாள் நிற்கும் நம்ம சொல்லணும்ல, நம்மளுடைய ஆரோக்கியத்தை சொல்லணும்னா நாம ஆரோக்கியமா இருக்கணும். உணவு முறையை சொல்லணும்னா நாம உணவு முறையை கடைபிடிக்கணும். இன்னைக்கு வந்து பிஎஸ்சி போய் சேர்ந்தனோ அன்னையில இருந்து நான் நான்வெஜ் சாப்பிட விட்டுட்டேன். பிளஸ் டூ வர எங்க வீட்டுல கறி வைக்கும் போது இன்னைக்கு கண்டா ஒழிச்சு வைப்பாங்க. நான்வெஜ் அப்படி சாப்பிடுவேன், சிக்கன் மட்டன் எல்லாம். அந்த ஆசிரமத்துல போய் அடி எடுத்து வச்ச ஒரு மாதங்களில் அங்க சைவ உணவு தான் இந்த ஒரு முட்டை கூட நான் சேர்க்கறது. ஒருத்தராக தவறு சரின்னு சொல்ல வரல, என்னுடைய உடல்நிலைக்கு தேவைப்படுது. பயங்கரமான கீட்டா சூடாகக்கூடிய உடல்ல அப்போ சைவ உணவு சாப்பிடும்போது நான் அதை சமநிலைப்படுத்திக்கிட்டேன். இன்றளவும் என்னது பள்ளியில தெரியும், இந்த டீ பார்ட்டி அது சாயங்காலம் தருவாங்க, அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்களா, இந்த வடையோ டீயோ நான் சாப்பிட மாட்டேன். இங்க வந்து மறுக்கக்கூடாது ஒரே காரணத்துக்காண்டி தான் நண்பர்கள் பல வருடங்கள் கழிச்சு நண்பர்கள் தாராங்க ஒரு சூழலை தான் நான் சாப்பிட்டு வர. நீ பிள்ளைகள் கண்ட தெரியும் எல்லாரும் டீ சாப்பிட மாட்டேன், எவனா வந்து தண்ணி அது ஒரு சுக்காப்பி. நாமளும் உடல் உறுதியா இருக்கணும். மாணவர்கள் நம்ம சொல்லி கொடுங்க, இவ்வளவோ இயற்கை உணவுப் பொருள்கள் இருக்கு அதை சாப்பிடுங்க, உயர்நிலைக்கு கொண்டு செல்ல அடித்தளமிட வாழ்த்துகளோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தண்ணி அல்லது சுக்காப்பி, நாமளும் உடல் உறுதியா இருக்கணும். மாணவர்கள் நம்ம சொல்லி கொடுங்க, இவ்வளவோ இயற்கை உணவுப் பொருள்கள் இருக்கு அதை சாப்பிடுங்க, கடலை மிட்டாய் சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, பீஸா பர்கர்லாம் விடுங்க, ஐஸ்கிரீம் விடுங்க, சாக்லேட் சாப்பிடுங்க, அப்படி நாமளும் வாழ்ந்து